வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தலைமையில் தேசிய புத்தரிசை விழா. பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்களுக்கு வெளியான அவசர எச்சரிக்கை. புத்தாண்டு விடுமுறை தொடர்பில் அரச ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் அடுத்த வருடம் முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. வெப்பமான காலநிலை 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினால் மொட்டுக்கட்சி இரண்டாக பிளவுபடும் எச்சரிக்கும் அமைச்சர். கையடக்க தொலைபேசிகளின் விலைகளை குறைக்க தீர்மானம். அரசாங்க மருத்துவமனையில் பிரசவாறைக்குள் கணவருக்கும் அனுமதி. காசல் மருத்துவமனை பணிப்பாளர் தகவல். கச்சதீவை சட்டப்பூர்வமாக மீட்பது சாத்தியமானது வைகோபால்சாமி தெரிவிப்பு. கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம் தீர்வை வலியுறுத்தி பேரணி. தேசிய புத்தரிசி விழா நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் அனுராதபுரம் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மகாபோதிக்கு அருகில் நடைபெற்றது. பாரம்பரிய பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லின் முதல் பகுதியை ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு காணிக்கையாக செலுத்தும் வருடாந்த புத்தரிசி விழா அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம கேமரதன தேரரின் ஆலோசனைக்கு அமைவாக விவசாய அமைச்சு மற்றும் கமநல சேவைகள் திணைக்களத்தினால் 57வது தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மன்னர் காலத்திலிருந்து நடைபெற்று வருகின்ற இந்த சம்பிரதாயத்திற்கு நாடு முழுவதிலுமிருந்து ஏராளமான விவசாயிகள் திரண்டு வந்து மழை விளைநிலங்கள் செழிக்க வேண்டியும் விவசாயத்தில் நாடு தன்னிறைவு அடைந்து வளமான பொருளாதாரம் ஏற்பட வேண்டியும் பிரார்த்தனை செய்தனர். தேசிய புத்தரிசி விழாவின் நினைவு பதிப்பும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அனுராதபுரம் மாவட்ட விவசாய அமைப்பின் தலைவர் புஞ்சிரால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் விவசாய பிரேரணையை முன்வைத்தார். ஆதிவாசி தலைவர் வெண்ணில ஏத்தோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தேன் வழங்கினார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு போலி நாணயத்தால் மோசடியாளர்கள் மற்றும் மோசடி வியாபாரிகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பண்டிகை காலங்களில் மக்கள் பல்வேறு பொருட்களை அதிகளவில் கொள்வனவு செய்யும் போது பல்வேறு மோசடியாளர்கள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை பண்டிகை காலங்களில் மக்கள் சுற்றுலா செல்ல வேண்டிய விதம் குறித்தும் காவல்துறை ஊடக பேச்சாளர் விளக்கமளித்தார். சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு பலர் தங்கள் உறவினர்களை பார்க்க செல்கின்றார்கள். அவர்கள் கிராமங்களுக்கு செல்கின்றார்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை பார்க்க அவ்வாறு இந்த விடுமுறை காலத்தில் பயணம் செல்லும் போது சில விடயங்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட வேண்டும். பயணம் செய்யும் வாகனங்கள் தனியார் வாகனங்களாகவோ அல்லது பொது வாகனங்களாகவோ இருக்கலாம். தனிப்பட்ட வாகனமாக இருந்தால் உங்கள் வாகனத்தை செலுத்துகின்றவர் மது அருந்துகின்றாரா, அதிவேகமாக பயணிக்கின்றாரா மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறுகின்றாரா என்பதை அவதானியுங்கள். அவ்வாறு செயற்படின் அதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியும். பொது போக்குவரத்தின் போது இவற்றை அவதானியுங்கள். நெடுஞ்சாலையில் இதுபோன்று நடந்தால் 1969 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவியுங்கள். காவல்துறையினர் இதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறையின் போது கடமைகளை நிறைவேற்றுவது தொடர்பான அறிவிப்பை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அரச ஊழியர்களுக்கு வழங்கியுள்ளது. அனைத்து மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபையில் பணிபுரியும் அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் மேலும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையான நீண்ட விடுமுறை காலப்பகுதியில் அனைத்து பிரதேச செயலாளர்கள் உட்பட மாவட்டத்தின் அனைத்து அரச உத்தியோகத்தர்களும் அரச நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பேரிடர் மற்றும் அவசர அத்தியாவசிய பணிகளை சமாளிப்பது தொடர்பாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களை இந்த விடுமுறை காலத்தில் இடையூறின்றி பராமரிக்கும் வகையில் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறை காலத்தில் பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் ஏனைய அரசு சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான சரியான வேலை திட்டத்தை
தயாரிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம், பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து, மின்சாரம் உள்ளிட்ட துறைசார் அமைச்சர்கள் இணைந்து குறித்த வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டியது அவசியம் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நாட்டில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்குமான விரிவான வேலை திட்டத்தை செயற்படுத்துமாறும் ஜனாதிபதி பாதுகாப்புத் துறையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். 4 வயது பூர்த்தியான ஒவ்வொரு பிள்ளையும் அடுத்த வருடம் முதல் முன்பள்ளி கல்வியை பெறுவது கட்டாயமாக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பு ரெட்லி ஜனநாயக வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இடவசதியுள்ள மற்றும் மூடப்பட்டிருக்கும் அனைத்து பாடசாலைகளிலும் முன்பள்ளி சிறுவர்களுக்கு வகுப்பறைகள் ஒதுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் குறிப்பிட்டுள்ளார். சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் இருந்து 15ஆம் தேதி வரையில் இலங்கையின் அகலக்கோடுகளுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது. அதற்கிணங்க பல பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளது. இந்நிலையில் மௌசாகலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகின்றது. இதன் காரணமாக 1969ஆம் ஆண்டில் நீரில் மூழ்கிய அனைத்து ஆலயங்கள் தற்போது தென்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. சண்முகநாதர் ஆலயம், புத்தரின் சிலை, இஸ்லாமிய பள்ளியின் தூபி, கங்கைவத்தை நகரில் இருந்த சித்தி விநாயகர் ஆலயம் இப்போது பார்க்கக்கூடியதாக உள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் நிலவுகின்ற வெப்பமான காலநிலை காரணமாக 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிக வெப்பம் காரணமாக தற்போது வெப்ப சோர்வு, தலைவலி உள்ளிட்ட நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒடிசாவின் பொதுச் சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அத்துடன் இந்தியா முழுவதும் எதிர்வரும் ஜூன் மாதம் வரையில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. வெப்பம் குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று அந்த நாட்டு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவை களமிறக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி இரண்டாக பிளவுபடும் என்று அந்த கட்சியின் ஸ்ரேஷ்ட உறுப்பினரான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். இதொடர்பில் அவர் மேலும் கூறியவை, தற்போதுள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களில் சவாலை ஏற்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்கதான். நாமல் ராஜபக்சவிற்கு இன்னும் காலம் இருக்கின்றது என்று அவரின் தந்தையை கூறிவிட்டார். அரசியலில் அனுபவம் பெற்ற தலைவரான மகிந்தவின் அந்த கருத்தை அனைவரும் ஏற்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நாமல் ராஜபக்சே இன்னும் எதுவும் கூறவில்லை. களமிறங்கும் முடிவை நாமல் எடுத்தால் கட்சி இரண்டாக பிளவுபடும். தேசிய அமைப்பாளர் என்ற வகையில் அவ்வாறானதொரு முடிவை நாமல் எடுக்க மாட்டார் என்று நம்புகின்றேன். ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவாரா என்பது தெரியாது. ஆனால் போட்டியிட்டால் அவர்தான் பொருத்தமான வேட்பாளர் என்றார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் என்பவற்றை ஒரே நாளில் நடத்தும் யோசனை ஏற்புடையது அல்ல. இந்த யோசனையின் பின்னணியில் கூட அரசியல் சுயநலனே உள்ளது என்று சுதந்திர மக்கள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இதொடர்பில் கருத்து வெளியிட்ட சுதந்திர மக்கள் சபையின் உறுப்பினர் டிலான் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தலை ஒரே நாளில் நடத்த முடியும். எனினும் இலங்கையில் இதற்கு முன்னர் அவ்வாறு நடந்தது இல்லை. இரு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்தினால் இரு வாக்குச்சீட்டுகளையும் வழங்க நேரிடும். ஒரு வாக்குச்சீட்டை வழங்கி தேர்தல் நடத்தப்படும் போதே நிராகரிக்கப்பட்ட வாக்குகளும் பதிவாகின்றன. இந்நிலையில் இரு தேர்தல்கள் ஒரே தடவையில் நடத்தப்பட்டால் அது வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இவ்வாறு பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. எனவே மக்களை குழப்ப நோக்கிலேயே இரு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துமாறு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. மக்கள் ஆணையை திசை திருப்ப முற்படும் தரப்புகளே இந்த வேண்டுகோளை முன்வைத்து வருகின்றன. இரு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துவதற்கான காலப்பகுதி இதுவல்ல. எதிர்காலத்தில் வேண்டுமானால் உரிய ஏற்பாடுகளுடன் அவ்வாறு செய்யலாம் என்றார். கையடக்க தொலைபேசிகளின் விலைகளை 18% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தொலைபேசி மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டாலர் விலை குறைவடைவதைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் சமித் சினரத் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 10,000 விற்பனை செய்யப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் 7,000 விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ரயில் பயணங்களுக்கு இ டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்த ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே பொது மேலாளர்
HMKW பண்டார தெரிவித்துள்ளார். 19 மில்லியன் டாலர் செலவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் திட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில காலமாக நடைமுறைப்படுத்தப்படாத இந்த திட்டத்தின் பணிகளை துரிதப்படுத்துமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் பந்துலா குணவர்த்தன ஆலோசனை வழங்கியுள்ளார். அதன்படி திட்டப்பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக அடுத்த 5 மாதங்களுக்குள் ரயில் டிக்கெட்டுகளுக்கு ஸ்ரீ ஏ குறியீட்டை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மகப்பேற்றுக்காக வருகின்ற கர்ப்பிணிகளுடன் அவர்களது கணவன்மாரும் மகப்பேற்று அறைக்குள் பிரவேசிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ராஜகிரியவில் அமைந்துள்ள மகப்பேற்று மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மகப்பேற்று அறைக்குள் கர்ப்பிணி பெண்களின் கணவன்மாரை அனுமதிக்கும் முதலாவது அரசாங்க மருத்துவமனையாக காசல் மருத்துவமனை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய நடைமுறையினால் கர்ப்பிணி பெண்கள் தமது குழந்தைகளை நல்ல மனநிலையுடன் பிரசவிக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த புதிய திட்டத்தினூடாக பிரசவ வேதனையானது தனது கணவனுடன் பகிரப்படுவதோடு தாய் தந்தை குழந்தை உறவு படிநிலையானது மேலும் உறுதியாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பிரசவ அறைக்குள் கணவன்மாரை அனுமதிக்கும் நடைமுறை ஏற்கனவே உள்ள நிலையில் அரசாங்க மருத்துவமனைகளிலும் முதன்முறையாக அனுமதிக்கும் நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சலிவன் பிராந்திய பாதுகாப்பு குறித்து இலங்கையுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகர் ரட்நாயக்க ஜேக் சலிவன் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் உரிமைக்கான அமெரிக்காவின் ஆதரவு, சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை பூர்த்தி செய்தல், எதிர்கால ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து இலங்கையுடன் அமெரிக்கா ஆராய்ந்தது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பிராந்தியத்தில் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு விடயங்களில் ஒத்துழைப்பதற்காக இலங்கையுடன் தொடர்ச்சியாக ஈடுபாட்டை பேணுவது குறித்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தனது ஆர்வத்தை வெளியிட்டுள்ளார். பிரித்தானியா தமது பிரஜைகளுக்கான இலங்கைக்குரிய பயண ஆலோசனைகளை புதுப்பித்துள்ளது. இலங்கை தற்போது அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றம் காரணமாக நேற்று முதல் அமலாகும் வகையில் இந்த பயண ஆலோசனை புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அவசரகால மருத்துவ சேவைகளுக்கான அணுகல், நாட்டிற்குள் நுழைகின்ற போது பாதுகாப்பு தேவைகள், வீதி பாதுகாப்பு, நாட்டின் பாதுகாப்பு நிலைமை மற்றும் சுகாதார வசதிகளுக்கான அணுகல் ஆகியவற்றின் தகவல்களை பிரித்தானியா புதுப்பித்துள்ளது. அதன்படி உணவு, எரிபொருள் மற்றும் மருந்து தட்டுப்பாடு குறித்த தமது முந்தைய ஆலோசனைகளை பிரித்தானியா திருத்தியமைத்துள்ளது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் 13வது நாளாக நேற்று கவனயீர்ப்பு பேரணியுடன் போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது பல்வேறு வடிவங்களில் தீர்வினை வலியுறுத்தி பொதுமக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக 13வது நாளான நேற்றும் பல்வேறு ஸ்லோகங்களை முன்வைத்து பேரணியாக போராட்டத்தை மக்கள் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற சூழ்ச்சிகளையும் நிர்வாக அடக்குமுறைகளையும் கண்டித்தும் திட்டமிட்டு பிரதேச இலக்க உரிமைகளை ஒடுக்கும் நிர்வாக அடக்குமுறைகளை இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்றும் அரசாங்கம் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடைக்காது என்றும் உடன் தீர்வை தரும் வரை தமது அமைதி போராட்டம் தொடரும் என்றும் மேலும் மக்கள் தெரிவித்தனர். கச்சதீவை சட்டப்பூர்வமாக மீட்பது சாத்தியமானது என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ எனப்படுகின்ற வைகோபால்சாமி தெரிவித்தார். தமது கட்சியின் மக்களவை தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதான எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா வெற்றி பெறுமாயின் ராகுல் காந்தியை பிரதமர் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ள கருத்தை தாம் வழிமொழிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் ஒப்பிட முடியாத நாடொன்றுக்கு ஒருபோதும் கச்சதீவை விட்டுக் கொடுக்க முடியாது. நெருக்கடி நிலை காலத்தில் கச்சதீவை தயாரிவார்த்து கொடுக்க மத்திய அரசு உறுதியாக இருந்தது. அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை உணர்ந்து கச்சதீவை மீளப் பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. கச்சதீவை தயாரிவார்த்து கொடுக்கக்கூடாது என சட்டப்பேரவையில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்துவேல்
கருணாநிதி தீர்மானம் கொண்டு வந்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. கச்சதீவை சட்டபூர்வமாக மீட்பது சாத்தியமானதாகும். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் சட்டமூலம் நிறைவேற்ற வேண்டும். கச்சதீவு தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. அது தொடர்பாக நீதிமன்றமே முடிவெடுக்கலாம் என்றும் மறுமலர்ச்சி திராவிடக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ எனப்படுகின்ற வைகோபால்சாமி தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.